கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து முன்னேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலையிலே எழும்பி ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரோன்னு ஆசையா உட்கார்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நம்பிக்கையோடு எடுத்து வாசியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2:7 கடைசி பகுதி இப்படியாய் சொல்கிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். இந்த காலையில எவ்வளவு உத்தரவாதமுள்ள ஒரு வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வரார் பாருங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கேடகமாய் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு மனுஷன் வீட்டிலிருந்து கிளம்பி வெளியே வேலைக்கு போயிட்டு, இல்லைன்னா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு, கல்லூரிக்கு போயிட்டு, ஊழியத்துக்கு போயிட்டு வருகிறது வரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்க அப்படியே நெஞ்சில் கையை வச்சுட்டு, பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க, பாதுகாப்பாக வரணும், ஹஸ்பண்ட் வேலைக்கு போனார், பாதுகாப்பாக வரணும், இல்லைன்னா சின்ன மருமகன் ஊழியத்துக்கு போனார், பாதுகாப்பாக வரணும் அப்படின்னு பயங்கர எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்கிறத நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுவும் இன்றைக்கு சுவாசானவன் யாரை விழுங்கலாம், யாரை அழிக்கலாம், யாரை கொல்லலாம்னு வகை தேடி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வைக்கிற செக்யூரிட்டி கார்டோ, நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குற வாகனங்களோ அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் தாண்டி எவ்வளோ அழிவுகள் வந்து விடுகிறது. ஆனால் இன்னைக்கு அழிவில்லாத ஒரு பாதுகாப்பு கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்கிறது தான். ஸோ ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்தால் எப்படி வேதனையை கூட்ட மாட்டாரோ, அதே போல் ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாக இருந்தால் ஆபத்து இல்லாமல் விபத்து இல்லாமல் அழகாக அவங்க பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வர முடியும். ஸோ இந்த உலகத்தில் இன்றைக்கு விஞ்ஞானம் அதிகமாக வளர்ந்து விட்டது, அதோடு கூட அழிவுகளும் கூடவே சேர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நீ கேடகமாக இருக்கணும், என்னுடைய புருஷனுக்கு நீங்கள் கேடகமாக இருக்கணும் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், நல்லது ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல அனுபவத்தை அதற்காக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னென்னா, உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கேடகமாக இருப்பாராம். ஸோ இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். நேற்றைக்கு வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது, இன்றைக்கு பிறகு ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உண்மை உத்தமமாக வேலை செய்வேன், உண்மை உத்தமமாக நான் ஊழியம் செய்வேன், உண்மை உத்தமமாக நான் படிப்பேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு முன்பாக நான் உண்மையாக இருப்பேன், ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருப்பேன், எங்கள் முதலாளிக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த உத்தமத்தை காத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாக பாதுகாப்பாக இருப்பார். ஸோ இன்னைக்கு எனக்கு ஒரு ரொம்ப ஆசை, ஒரு அழகான வசனம் சொல்லுகிறது, கோழி தன் குஞ்சுகளை ரெக்கைக்குள்ளால் கூட்டி சேர்க்கிறது போல ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ரெக்கைக்குள்ளால் அழகாக கூட்டி சேர்ப்பார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய ஊழியக்காரனாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு உத்தமமாய் நடக்கிற அனுபவத்தை ஆண்டவர் கற்றுத்தாங்கப்பா. இன்றைக்கு உங்களுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் நீர் அரசாங்கம் பண்ணும்படி, ராஜரீகம் பண்ணும்படி உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் என் பிள்ளைகளுக்குள்ளிருந்து பழைய வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சு, இன்றைக்கு இந்த மாதத்தின் முதல் நாள் என் பிள்ளைங்க தொடங்குறாங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு நீர் கேடகமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பீராக. என் பிள்ளைகள் போகிற இடத்துலெல்லாம் என் பிள்ளைகளோடு இருந்து இவர்களை பாதுகாத்து, இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் என் பிள்ளைகளுக்கு அனுகூலமாக்கி தரும்படி பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசு என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சத்துருவின் தாக்குதல்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், கொள்ளை நோய்களுக்கு விலக்கி என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை இருக்கோ எல்லாம் நீங்கள் சந்திங்கப்பா. பள்ளிக்கூடம் திறந்துருச்சு, கல்லூரி திறந்துருச்சு, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வழியிலேன்னு சில பிள்ளைகள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதற்கான வழிகளை நீர் திறந்து தார். நானே வழி என்று சொன்ன தேவனே, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். என் பிள்ளைகள் யார் யார் உட்கார்ந்து அழுது கொண்டு என் தேவைகள் சந்திக்கப்படலை, இந்த 1ஆம் தேதி வரும் பொழுது போன மாதம் உள்ள இழப்புகளும் நஷ்டங்களும் அந்த கடன்களும் சேர்ந்து இந்த புதிய மாதத்தில் வந்துருச்சேன்னு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதம் மிச்சம் எடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.